இன்னைக்கு நம்ம நியூ இயர்லாம் கொண்டாடுறோம், கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம், நியூ இயர் கொண்டாடுறோம். எல்லாமே நம்மளா ஏற்படுத்திக்கிட்டு தான். பைபிள் இன்னைக்கு நீ கிறிஸ்மஸ் கொண்டாடு, நியூ இயர் கொண்டாடு அப்படின்னு பைபிள் எங்கேயும் சொல்லலை. இவனா கொண்டாடுறான், இதெல்லாம் பைபிள் எங்கேயும் எழுதிக்கல. நியூ இயர் கொண்டாடு, கிறிஸ்மஸ் கொண்டாடு, நியூ இயர் ஃபுல் நைட் வெயி, குழந்தை குட்டியெல்லாம் தூக்கி உள்ள வெயி சா அப்படின்னு சொல்லலை பைபிள். இவன் போடுற ஆட்டத்துக்கு, மனுஷன் போடுற, கிறிஸ்தவன் போடுற ஆட்டத்துக்கு அளவே கிடையாது. இவனை பார்த்தா மற்றவனா கெட்டு போகிறான், நாசனமாகறான். அந்த கிறிஸ்தவனை பார்த்தா மற்ற மதத்தினர், மற்ற ஆட்கள் எல்லாம் கெட்டு போகிறான். நியூ இயர்னால் ஃபுல் நைட் சர்வீஸு போட்டு குழந்தைங்க அந்த பனிலையும் குளிலையும் மணிலையும் மணலையும் போட்டு சாவடிச்சு, அது காது வலி, கழுத்து வலி, இந்த வலி, அந்த வலின்னு வந்துடுது. இவனுடைய ஆட்டத்துக்கும் ஆடம்பரத்துக்கும் குழந்தைகள் பலியாகிறாங்க. இந்த பாஸ்டர்களுடைய கட்டாயத்தின் பேரில் இவங்க பண்ணுறதை இவங்களை போட்டு வறுத்து எடுக்கிறான் பாருங்க. ஏன் இதெல்லாம்? ஏ, உனக்கு வளர்ந்து புத்தி வளர்த்துல, உனக்கு ஆள் வளர்ந்தக்கண்டி அறிவு வளர்த்த, ஆள் வளர்ந்தானக்கண்டி அறிவு வளர்த்த. ஏண்டா எதுக்கு உனக்கு நின்னடா நீ நின்னடா டேய், பெரியனா வளர்ந்தா அடுத்த சந்தை திருத்தணும், திருத்தத்துக்கு என்ன வழி? ஆரோக்கியமாக ஆரோக்கியமாக நம்மளை சந்ததியை கொண்டு போகிறதுக்கு என்ன வழி? அதை சிந்தி. நான் எங்கள் தாத்தா ஃபஸ்ட்டு இது சே ஃபஸ்ட்டு என்னன்றேன், இது நியூ இயர் ஃபுல் நைட் கொண்டாடினாருப்பா, நானும் கொண்டாடுறேன்ப்பா. அந்த 12 மணி வரக்கூடாது. அந்த 12 மணி வர நேரத்தில் ஒரே கற்று கூச்சல், ஆண்டரே 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 தோற்று. டேய் என்னடா, அவர் சொல்லுவார் இந்த வருஷம் நமக்கு, அவர் முதல்ல இப்படி தான் சொல்லியிருப்பார், ஆசீர்வாதமாக இருப்பார்னு சொல்லியிருப்பார். இந்த வருஷம் தோகத்தில் முடிவில் இருந்தால் சொல்லுவார், இந்த வருஷத்தில் நமக்கு வந்த கஷ்டத்தெல்லாம் நீக்கி போட்டு அடுத்த வருஷம் அது வர வருஷம் புது வருஷத்தில் நம்ம ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஆசீர்வாதம் டேய் வருஷ வருஷம் இதை தானே சொல்கிற நீ. டேய் நானும் 50 வருஷம் பார்த்துக்கிறேன், வருஷ வருஷம் இதை தான் சொல்கிறா பாஸ்டர் பையா. டேய் உனக்கெல்லாம் வாய் கூசலும், உனக்கெல்லாம் வெக்கமாக இல்லை, உனக்கெல்லாம் வெக்கமாகவே இல்லையா, உனக்கெல்லாம் வாய் கூசல, உனக்கெல்லாம் இதெல்லாம் இப்படியெல்லாம் ஏமாத்திரியா மக்களை, மக்களை கூட்டி மயக்கி காணிக்க சொல்லிட்டு பாக்கெட்டில் வாங்கி போட்டு நியூ இயர் கொண்டாடட்டும், நியூ இயர் கொண்டாடு, நியூ இயர் கொண்டாடுன்னு சொல்லிட்டு மக்களுடைய ஆரோக்கியத்தை கெடுத்து, அவங்களுடைய அறிவை கெடுத்து, மங்க வச்சு, மழுங்க வச்சு, அவன் முன்னேற்றத்தை தடையாக நிற்கிறிய பாஸ்டர், கிறிஸ்துவ மக்களை, மற்ற மக்களை சிந்திங்க. இதெல்லாம் இது எது தேவையோ அதெல்லாம் ஸ்டாப் பண்ணுங்க. மனுஷனுக்கு இங்கே ஆரோக்கியம் தேவை. நீ நான் சந்தோஷமாக இருக்கிறது எத்தனையோ வழி இருக்குது, என்ன மனசு ஹாப்பியாக இருக்கிறதுக்கு எத்தனையோ வழி இருக்குது, அந்த வழியில் போங்க. மற்றனுடைய உடல் வலி எப்படி போகிறது அதை செஞ்சீங்க, உங்களுடைய உடல் வலி எப்படி போகிறது அதை செஞ்சீங்க. மற்றனுக்கு பண கஷ்டத்தில் இருக்கிறனால அவனுக்கு எப்படி பண உதவி பண்ணலாம் அதை செய்யுங்க. இதில் இதில் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு மன நிம்மதி சந்தோஷம் வரும். இது சடங்கு, இதெல்லாம் இதெல்லாம் சடங்குங்க. நீங்கள் சடங்கு எதாவது செய்வேன்னா அது நம்ம சங்கரமாக வேண்டி தான். சடங்கு செய்கிறவன் சங்கரமாவான். எனவே சங்கரத்தை என்ன தெரியல உங்களுக்கு, முடிஞ்சது கதை. எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.